எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான சுறா புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேங்க. இந்த மீனோட பேர் வந்து ஸ்வாட் ஃபிஷ். எனக்கு இங்கே சுறா மீன் வாங்க கிடைக்கல, அதனால் நான் இந்த மீன் வாங்கிக்கிட்டேன். இந்த மீன் அப்படியே நமக்கு சுறாவோட டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது மாதிரி வாசனையுமே உங்களுக்கு சுறா மீனோட வாசனை தான் இருக்கும். இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வைங்க. ஒரு 20 நிமிஷமாவது நல்லா வேக வைங்க. அப்போ தான் நமக்கு வந்து தோல் வந்து மீன்லேருந்து தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு மீனில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம உரித்து எடுத்துடலாம். தோலை உரித்து எடுத்ததுக்கு அப்புறமா கையாலேயே இந்த மீனை வந்து பொடிச்சு விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா பொடிங்க. பொடித்ததுக்கு அப்புறமா அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கினதும் ஒரு தக்காளி, அதுவுமே பெரிய சைஸ் தக்காளி, அதையும் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. ரொம்ப நமக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி வந்து மேஷ் ஆனதும் அது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மீனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இது லைட்டாக சூடாகிட்டே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். 1 கைப்பிடி அளவு தேங்காய், 10 பல் பூண்டு, 1 பெரிய துண்டு இஞ்சி. இதை பூண்டையும் இஞ்சியையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அது நல்லா அரையும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடித்த தேங்காவை இந்த மீன் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3-4 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைங்க. அப்போ தான் நம்ம கடைசி தானே தேங்காயெல்லாம் போட்டோம், அதனால அதெல்லாம் நல்லா வேகும். ஸோ இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கருகப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு இறக்கிடலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுறா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.